पुरत्षगश्रार शिकादि तीव्रम् सुदर्शनम् पास्करकोडितुल्यम् शिरत्विशाम् प्राणविनाशि विष्णोः शक्रम् शदाहम् शरणम् प्रपद्ये। என் உயிரிலும் மேலான, என்னுடன் இந்த உலகத்திலே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சக ஆன்மாக்களே, உங்களை எல்லாம் உச்சி மூர்ந்து தாழ்பணிந்து வணக்கம் சொல்லி இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். சும்மா இருத்தல் என்றால் என்ன? இந்த கேள்வியை தொடுவதற்கு முன்பாக இரண்டு விஷயங்களை நான் முன்வைத்து, அந்த இரண்டு விஷயங்களையும் பேரலலாக கொண்டு சென்று உங்களுக்கு இந்த கேள்வியை விளக்கலாம் என்று நான் தயார் பண்ணி வைத்திருக்கிறேன். முதல் விஷயம், இயக்குனர் சங்கர் ஒரு படம் இயக்கியிருக்கிறார், அன்னியன் என்கிற ஒரு படம். அந்த படத்திலே ஒரு காட்சி, அன்னியன் அவதரிக்கிறார் என்று ஒரு ஆடிட்டோரியத்தில் பொதுமக்கள் சூழ்ந்திருக்க, கேமராவெல்லாம் வச்சு பிரகாஷ்ராஜ் மற்ற போலீஸ்கள் எல்லாம் தயாரான நிலையில் இருக்கும் பொழுது அன்னியன் ஹூடு மாட்டிக்கொண்டு அப்படியே நடந்து உள்ளே வருகிறார். ஒரு திரையிலே ஜப்பான், சிங்கப்பூர், சைனா, அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டுடைய வளர்ச்சியையும் காட்டுகிறார், கடைசியில் இந்தியாவை காட்டுகிறார். இப்படி சென்று கொண்டிருக்கிற இந்த காட்சியிலே சார்லி, நடிகர் சார்லியை காட்டுவார். வெட்டியாக சைக்கிளை ஓட்டிக்கிட்டு தூணு துப்பிக்கிட்டு என்னமோ சாப்பிட்டுக்கிட்டு பூங்கால பார்க்கில் அப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற சார்லியை இப்போது இவனை நான் என்ன பண்ணுறது, வெட்டியாக இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லாமல் பூமிக்கு நல்ல இந்த கேள்வியை அன்னியன் படத்தில் அவரே சொன்ன வார்த்தை, இந்த நாட்டுக்கு பிரயோஜனம் இல்லாமல் பூமிக்கு பாரமாக இருக்கிற இவனை நான் என்ன பண்ணுறது அப்படின்னவுடனே பொதுமக்கள் எல்லாம் குத்துங்க கொன்றுங்க அப்படின்னு, அதைத்தான் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு மறுபடியும் வீடியோவை காட்டுவார், சார்லியை கொன்றுப்பார். இப்போது இவங்கெல்லாம் நடிகர்கள், இந்த நடிகர்கள் வாயிலாக இந்த பெரும் மகரிஷி இயக்குனர் சங்கர் என்ன, அவர் வந்துட்டு இந்த உலகத்தின் பெரிய மகரிஷி, அகத்தியர் திருமூலருக்கெல்லாம் மூத்தவர் இயக்குனர் சங்கர், ஒரு மாபெரும் கருத்தை இந்த மனித சமுதாயத்தில் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களுடைய மனதிலே விதைக்கிறார். என்ன விதைக்கிறார் என்றால், இந்த பூமிக்கு பாரமாக 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வெட்டியாக ஒரு வேலையும் செய்யாமல் நாட்டுக்கு இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாமல் என்ன ஒரு பிரயோஜனமும் பண்ணாமல் இருக்கிற ஒருவனை குத்தி கொலை பண்ணிடலாம், அவன் இந்த பூமியில் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. சரி, குத்தி கொலை பண்ணுறதை விடுங்க, அவர் சொல்ல வருகிற கருத்து என்னவென்றால் அவன் இந்த பூமியில் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது, வெட்டியான இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமே கிடையாது, நீ போயிடலாம். அதை தியேட்டரில் பார்க்குற யாருக்காவது நெருடிச்சா, சரி கொலைங்கிறத விட்டுருங்க, அந்த கருத்தை மட்டும் எடுங்க, அந்த கருத்து உங்களுக்கு நெருடலை, அந்த கருத்து வந்துட்டு உங்களுக்கு ஆமாம் கரெக்ட், வெட்டியாக இருந்தால் வந்து பூமிக்கு பாரம், நாட்டுக்கு ஒரு ஒன்று கூட கொடுக்கல, நாட்டுக்குன்னு கொடுக்கல, வீட்டுக்கு ஊருக்கு எதுக்குமே பிரயோஜனமே இல்லாத ஒரு மானுடன் எதுக்கு, கரெக்டு தான், அவன் வந்தது தேவையில்லைன்னு நம்ம எல்லோரும் அங்கீகரிச்சோம் தெரியுமா? சரி, இது ஒன்று. இந்த விஷயத்த நான் இன்னும் அலசவே இல்லை, அதை அப்படியே சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுருக்கேன், நான் இன்னும் அலசலை. இப்போ அடுத்து நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன். ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு தேதிக்கு 2021 இன்றைக்கு தேதிக்கு ஒரு தியேட்டரில் ஒரு படத்தை சக்சஸ் ஹிட் என்று ஒரு இயக்குனரால் கொடுத்து விட முடியாது. பொதுமக்களும் ஒரு படத்தை இது ஹிட் என்று ஒரு படத்தை ஹிட்டாக்கி விட முடியாது. இப்போது நான் இயக்குனர்கள் மீது நான் குற்றம் சொல்லலை, அதாவது அவங்க முட்டி முக்கி முயற்சி பண்ணுறாங்க ஐயா, ஆனால் பொதுமக்கள் நம்மெல்லாம் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ வேகத்தில் இருக்கும்,
அவ்வளோ வேகத்தில் இருக்கும். ஒரு காலத்தில் நான் இதை அப்படியே நான் இந்த ரெண்டாவது பாயிண்டில் அப்படியே என்னுடைய ஃப்ளாஷ்பேக்குக்கு நான் போகிறேன். 1986 எனக்கு வருடம் சரியாக ஞாபகம் இல்லை, எனக்கு யோசிச்சு சொல்கிறதா இருந்தால் நான் 4ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் எங்கள் மதுரையில் அந்த டி கம்ப்யூட்டர்லாம் இல்லை, மொபைலு அதெல்லாம் கிடையாது, டிவியே அந்த ஏரியாவில் யார் வீட்லையாவது தான் இருக்கும். எங்கள் வீட்டில் டிவி இருக்கும். அது வந்துட்டு ஆனுவல் லீவு, அந்த வருட விடுமுறை, ஏப்ரல் மாதம் மே மாதம். எங்கள் அத்தை வீட்டில் எங்கள் அத்தை பசங்க பொண்ணுங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நானும் 4ஆம் கிளாஸ்னு அவங்களும் 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் குட்டி, நாங்கள்லாம் ஒன்று வந்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு 7:30, அதாவது அந்த சமயத்துலலாம் மக்களுக்கெல்லாம் என்னென்ன டிவி தான், அந்த டிவியில் வர்ற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரோக்ராமும் தான், அதை தான் வந்து அது விட்ட தேட்ரு. தேட்டருக்கு வந்துட்டு புளியோதரை கெட்டுச்சோறு அதெல்லாம் கட்டிட்டு போவோம். என்ன, சனிக்கிழமை ஒரு ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு தமிழ் படம், ஒரு வாரம் காத்திருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை படத்தை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை 7:25 சோபனா ரவி நியூஸ் வாசிப்பாங்க. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. முழு செய்தி, அதாவது பெரிய செய்தி 8:30 தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவடைஞ்ச உடனே ஒரு 2-3 விளம்பரம் வரும். வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு விளம்பரம் வரும். அப்புறம் ஐ லவ் யூ ரஸ்னா அந்த மாதிரி விளம்பரம் வந்த உடனே ஒளியும் ஒளியும் 7:30 வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் அப்படின்னு ஒரு அந்த ஸ்லைடு, அதாவது ஒன்று சொல்லட்டுமா, அதெல்லாம் பேரின்பம். அந்த ஸ்லைடை பார்த்த உடனேயே அப்படியே ஒரு பேரின்பம். ஒரு வாரம் காத்திருந்து அந்த அந்த ஸ்லைடு ஒளியும் ஒளியும் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஸ்லைடு ரிமூவ் ஆன உடனே அந்த பாட்டு ஆரம்பிக்குது. இந்த மியூசிக் ஆரம்பிக்க கூட இல்லை, அடுப்படியிலிருந்து வாசப்படியிலிருந்து கொள்ளப்பக்கத்திலிருந்து எங்கள் அத்தை பிள்ளைங்க கத்திக்கிட்டு ஓடி வந்து டிவி முன்னாடி உட்காந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு என்னவே புரியலை. அப்புறம் தான் பார்க்குறேன் கனகா இந்த பக்கம் ஓடி வர்றாங்க, ராமராஜன் இந்த பக்கம் ஓடி வர்றாங்க. அந்த பாட்டு ஆரம்பிக்குது. பார்க்கலையா நாகராஜனி, இன்னும் மாமா கூட்டிகிட்டு போனாரே, நான் மாமா அத்தை நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் பார்த்துட்டோமே, ரிலீஸ் ஆகி 4வது நாளில் போய் பார்த்தோமே கரகாட்டக்காரன் அப்படின்னு ஒரு படம், நீங்கள் இன்னும் பார்க்கலையா? அம்மா அம்மா என்னை கூட்டிகிட்டு போங்கம்மா, எங்கள் அம்மா கிட்ட கேட்டு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு நாள் அப்பா ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு கரகாட்டக்காரன் எங்கள் ஏரியாவுக்கு அடுத்து 1 மாதம் கழிச்சு தான் எங்கள் ஏரியாவுக்கு எங்கள் தேட்டருக்கு வந்துச்சு. சிட்டியில் இருக்கிற தேட்டருக்குலாம் எங்கள் அம்மாவுக்கு கூட்டிகிட்டு போக தெரியாது. இப்போ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள் நம்ம எவ்வளோ வேகத்தில் இருக்கோம். இன்றைக்கு ஒரு கரகாட்டக்காரன் ஒரே தேட்டரில் 365 நாள் ஓடிச்சு. இன்றைக்கு ஒரு படத்தை 365 நாள்லாம் வேண்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்துட்டு 1 மாதம் மேக்ஸிமம் வந்துட்டு சும்மா வச்சு தள்ளுவாங்க, வச்சு தள்ளுறது. இன்றைக்கு ஒரு படத்தை அந்த லெவலுக்கு ஹிட்டு கொடுக்க முடியாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதான் ரெண்டு விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஒன்று என்னன்னா, மக்கள் பயங்கர வேகத்தில் இருக்கிறாங்க, மக்கள் பயங்கர வேகம். அந்த அதை நான், அதாவது நீங்கள் வேகமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை. நான் எப்போவுமே வந்துட்டு 2 பஸ்ஸு வேகத்தில் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜன்னல் வழியாக நீங்கள் அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரெண்டும் அப்படியே ஸ்டேஷ்னரியாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ரெண்டும் அப்படியே ஒன்று போல் போகிற மாதிரி தான் தோணும். ஒரு பஸ்ஸு நின்றுக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா ஒருத்தர் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, பிஷ்ஷன் ஒரு பஸ்ஸு போகுதுன்னா அந்த வேகத்தை நின்றுக்கிட்டு இருக்கிற மனுஷனால தான் உணர முடியும். நான் நின்றுக்கிட்டு இருக்கிற மனுஷன், நீங்கள் வந்துட்டு அப்படி பிஷ்ஷன் போகிற ஒரு பஸ்ஸு, உங்களை நான் பார்த்து சொல்கிறேன், அவ்வளோ வேகம். ஒன்று, நான் 2 விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இந்த இடத்துல, அவ்வளோ வேகம். இன்னொன்று, ரெண்டாவது என்னென்னா, அவைலபிலிட்டி. இன்றைக்கி வந்துட்டு இப்போது நான் சொன்னேன் அந்த பாட்டு டேன் கரகாட்டக்காரன்ல, இந்த பாட்டை நான் பார்க்கணுன்னா சே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. கனகா ராமராஜா அந்த பாட்டு சூப்பர், இல்லை இல்லை வாழப்பழ ஜோக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா டக் டக் டக்
இம்மீடியட்டாக என்னோட மொபைலில் பார்ப்பேன், லேப்டாப்பில் பார்ப்பேன், எங்கே நான் நினச்சேன்னா எங்கே வேணாலும் நான் பார்க்கலாம். அவைலபிலிட்டி அப்படி அப்படி எப்படி இருக்குது? நான் ஒன்று சொல்கிறேன் பெருமக்களே, நம் வாழ்க்கையிலே நம்முடைய இந்த சமுதாயத்திலே ஒரு சில விஷயங்கள், நான் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, ஒரு சில விஷயங்கள், அது என்னென்னு லிஸ்ட்டு போடுறத நான் உட்காந்து லிஸ்ட்டு போட்டுருவேன். நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சில விஷயங்களில் அவைலபிலிட்டி என்பது 100 to 100 அபண்டன்ட்டாக கொட்டி கிடந்தது என்றால் அந்த சமுதாயம் சிக்கி சின்னாபின்னமாகி சீரழிந்து போவதற்கு அது ஒன்றே போதுமானது. உண்மையிலேயே நான் ஒன்று சொல்கிறேன், என்னுடைய மாணவன் வந்து சொல்கிறான், சார் பிரேக்கப் ஆயிடுச்சு சார். அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்மைல் பண்ணது 4 வாரத்துக்கு முன்னாடி என் கண்ணால் நான் பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்து புன்னகை செஞ்சது அந்த கிளாஸில் தான், 4 வாரத்துக்கு முன்னாடி. நானே கேட்குறேன், தம்பி என்னப்பா எப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ், இப்போ தான் சார் 2 வாரத்துக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணேன், அதுக்கு முன்னாடி இப்போலேருந்து ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை பார்த்து ஸ்மைல் பண்ணி பேச ஆரம்பித்தேன். 4 வாரத்தில் பிரேக்கப் சரியா? 1980களில் நான் போகிறேன், 80களில் எங்கள் வீட்டில் எங்கள் மாமா எங்கள் அம்மாவுடைய தம்பி மாமாவை எங்கள் அப்பா வச்சு படிக்க வச்சார். சின்ன அப்பா அவர் வந்து கல்லூரி பையன், காலேஜ் பையன். எங்கள் மாமா, நான் சின்ன பையன், 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ், என்னை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போவார். காலையில் எழுந்திரிச்சோன்னு வாக்கிங் போவார், டாய்லெட்டில் ஏன்னா இருக்க மாட்டார் அவர். அப்படியே போய் வயக்காட்டில் போய் நானும் டாய்லெட் போவேன், அவரும் டாய்லெட் போயிட்டு, அப்போது 1980களில் அப்படியே வேப்பங்குச்சியை வச்சு பல்லு தேய்ச்சிக்கிட்டு அவர் வரும்போது நான் பேசிக்கிட்டே வருவேன், நான் சும்மா ஏதோ பேசிக்கிட்டே வருவேன். அப்போ நான் மாமா அப்படின்னு நான் திரும்பி பார்ப்பேன், அவர் எங்கேயோ பார்த்து புன்னகை செய்தார். இந்த சின்ன பசங்கக்கிட்ட மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து லவ் பண்ணுறது, சைட் அடிக்கிறது, ஒரு குட்டி பையன் தானே கூட வர்றான், அவனுக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. குட்டி பையனுக்கு தான் நீங்கள் பண்ணுற தில்லுமுள்ள எல்லாம் கரெக்டாக தெரியும். அவன் வச்சுருந்து 40-50 வயசு வரைக்கும் அவன் மனசில் அழியாமல் அப்படியே இருக்கும். என்னடா நம்ம பேசுகிறதுக்கான ரெஸ்பான்ஸ் மாதிரி தெரியலையே, ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கேன்னு அப்படி எட்டி பார்க்குறேன். ஒரு நாங்கள் நடந்து வர்ற தெருவில் அந்த வீட்டில் அந்த பொண்ணு அந்த மாடிப்படியில் அப்படி தாமணி ரெட்டச்சடை பூ, இன்னைக்கெல்லாம் தாமணி தாவணி கூட போட்டாலும் போட்டுடலாம், ரெட்டச்சடை முடியவே முடியாது. ஆமாம், சென்னை பொண்ணுங்கள்னு நான் சொல்லலை, மதுரையில் கூட அப்படிதான், தாவணியெல்லாம் இல்லவே இல்லை, ரெட்ட ஜடையெல்லாம் இல்லை. நான் திரும்பி பார்க்குறேன், ஒரு அக்கா படியில் தாவணி போட்டு அவங்க அப்படியே அவ்வளோ அழகாக வந்துட்டு மாமாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாமாவும் இந்த பொண்ணும் லவ் பண்ணுறது வந்துட்டு பல வருடமாச்சு, கண்ணால் காட்டுவது, அதுக்கப்புறம் ஸ்மைல் பண்ணுவது, அப்புறம் அந்த அங்கீகாரத்தை வாங்குவது, அதுக்கப்புறம் எப்போவாவது வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறது. இப்போலாம் நம்ம ஹாயின்னு பேசுகிறோம், அங்கெல்லாம் ஹாயின்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒன்று நக்கலாக பேசிட்டு அப்படி 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 பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படி எப்படி இப்படி ஆக இந்த பேச ஆரம்பிக்கிறதுக்கே வந்துட்டு மாதக்கணக்காகும், வருடக்கணக்காகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றாக உட்காந்து பேசுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வருடக்கணக்காகும், காதலை சொல்வது அப்படிங்கிறதுக்கெல்லாம் 4 வருஷம் ஆகும். இந்த மாதிரியானதெல்லாம் போய் 4 வாரத்தில் வந்துட்டு பிரேக்கப் கசந்து, அதாவது சுவைத்து கசந்து போச்சு 4 வாரத்தில். அப்படின்னா அது என்ன வேகத்தில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் என்ன தெரியுமா, இப்போது ரெண்டுமே சுவை தானே, இவங்க வந்துட்டு ஸ்லோவாக பண்ணாலும் சுவை தான், இந்த பையன் ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் சுவை தான், இது 4 வாரம் இது 4 வருஷம் சுவை தானே. நான் ஒன்று சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக பண்ணுற சுவையில் என்ன இருக்கும்னா உங்கள் ஆன்மா திருப்தி அடைந்திருக்காது. நீங்கள் 1 கோடி பிறவி அடைந்தாலும் அந்த காதலில் திருப்தி வராது. ஸ்லோவாக ரசித்து பண்ணி அந்த காதலையும் காமத்தையும் கல்யாணத்தையும் அப்படி பண்ணி அப்படி முடிகிற அந்த தாத்தாவுக்கு அப்படி முக்தியே வந்துடும், முக்தியே வந்துடும். இன்றைக்கு சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் வேகமாக, அவ்வளவு வேகமாக இருப்பதனால்தான் சினிமாவில் தியேட்டரில் எந்த ஒரு இயக்குனர் எவ்வளவு பெரிய மாபெரும் கான்செப்டை கொண்டுட்டு வந்து வச்சானோ அப்படியே மச்சான் கிளம்பலாண்டான்னு 5 நிமிஷத்தில் சொல்கிறான், கிளம்பலாண்டா அப்படின்றான். இன்னைக்கு ஊரெல்லாம் யூடியூப் சேனல் கேமராவை கையில் பிடிச்சிக்கிட்டு தியேட்டர் வாசலில் நிற்கிறாங்க, மைக்கை பிடிச்சிக்கிட்டு வர்றவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, வேஸ்ட்டு சார், ஒரு தடவை கூட பார்க்க முடியாது சார் அப்படின்னு. படமெல்லாம் ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு ஃப்ளாப்பு. அதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் அனைவரும் அவ்வளவு வேகமாக இருக்கிறார்கள். நீங்கள் போகிற வேகத்திலே
ஒரு தேன் துளியை உங்கள் நாக்கில் வைக்கும் பொழுது அதை அப்படியே அப்படி சுவைக்கிற அந்த பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இது ரெண்டும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது ரெண்டு, ஒன்னு என்னன்னா நீங்க போகிற வேகம், இன்னொன்னு அவைலபிலிட்டி, அவ்வளவு இருக்கு. எதுனாலும் போனோகிராஃபி. மறுபடியும் நான் 1980 நான் போனேன். அந்த சமயத்துல எல்லாம் அப்போ இருக்கிற இளைஞனுக்கு காமத்துடைய வடிகால் எதுங்க? இன்னைக்கு வந்துட்டு லேப்டாப்ல மொபைல்ல எவ்வளவு வெப்சைட்ஸ், எவ்வளவு எவ்வளவு போனோகிராஃபி வெப்சைட்ஸ். என்ன ஒரு பையனுக்கு வந்துட்டு கைப்பழக்கம் செய்யணும்னா கோடிக்கணக்கான வெப்சைட் இருக்குது. அந்த காலத்துல வந்துட்டு மொபைல் கிடையாது, லேப்டாப் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. என்ன இருக்கும், என்ன இருக்கும்னா தியேட்டர், அவ்வளவுதான். அந்த சினிமா தியேட்டர், அந்த சினிமா தியேட்டர்ல ஏதாவது ஒரே ஒரு தியேட்டர். அந்த தியேட்டர் வந்துட்டு அசிங்கமான ஊர் மக்களால் அந்த தியேட்டர் வந்துட்டு அசிங்கமாக பார்க்கப்படுகிற ஒரு தியேட்டர், லட்சுமி தியேட்டர். இந்த மாதிரியான தியேட்டர்லாம் பேர் இருக்கும். அந்த தியேட்டர்ல ஒரு பையன் முக்காடு போட்டுக்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போவான். இங்கிலீஷ் படம் போட்டிருப்பாங்க. அந்த இங்கிலீஷ் படத்துல படுக்கை அறை காட்சி வரும். அதான், அதுதான் அவனுடைய அந்த காமத்துடைய வடிகால். இப்படி இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க, நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த போனோகிராஃபி வெப்சைட்ஸ் எல்லாம் தடை பண்ணணும்னா கொஞ்சம் வன்முறைகள் குறையும் குறையும் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த காலத்தில் அவைலபிலிட்டி கிடையாது, கம்மி. அவைலபிலிட்டி கிடையாது இல்லை, கம்மி. இன்னைக்கு கொட்டி கிடக்கிறது அவைலபிலிட்டி, கொட்டி கிடக்கிற அவைலபிலிட்டியும் நீங்கள் போகிற வேகமும் உங்களை சுவைக்க செய்யாது. நீங்கள் எல்லாத்தையும் அவைலபிலிட்டி அவ்வளோ இருக்கிறதுனால எல்லாத்தையும் சுவைச்சிடுவீங்க, வேகமாகவும் போகிறீங்க. அந்த சுவையில் உங்களுக்கு ஆன்மா அப்படியே ஆகான அடங்காது, அடங்காது. எனவே இதை நான் சொல்லிடுறேன். இந்த பக்கம் சங்கருடைய விஷயம், இதை ரெண்டையும் நான் சொல்லிட்டு கேள்விக்கு நான் வருகிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் ஆகிப்போச்சு. சும்மா இருத்தல் என்றால் என்ன? சும்மா இருத்தல் என்றால் உங்களுடைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இதற்கு பிறகு நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் என்று இருத்தல். இரண்டாவது, இப்போது நான் இது சொன்னது வந்துட்டு ஸ்தூலமாக இந்த உலகத்திலே எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இதுவரை செய்த எல்லா வேலைகளையும் நான் முடித்து விடுவேன். அறவுறையில் கிடையாது, அப்படி விட்டுவிட்டு ஓடுறது கிடையாது. முடித்துவிட்டு இனிமேல் நான் எந்த வேலையும் ஆரம்பிக்கவே மாட்டேன், சரியா? இது ஸ்தூலமாக, பிசிக்கலாக. ரெண்டாவது, மன ரீதியாக எந்த வேலைக்கும் பிள்ளையார் சொல்லி போட மாட்டேன், எதையும் நான் வந்துட்டு ஆசைப்பட்ட மாட்டேன், அது வாங்கணும், அதுவாக ஆகணும், அங்கே போகணும் அப்படின்னு மனசுக்குள்ள. அப்போ என்ன அர்த்தம், சிந்தனை எதுவுமே, எண்ணங்கள், ஆசை, எண்ணங்கள் கூட சரி பரவாயில்ல, அப்படியே இறைவன் எண்ணத்திலே இருந்துட்டு போயிடலாம், அப்படி எண்ணங்கள், சரியா? ஆனால் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த அந்த அம்பிஷன்ஸ், அந்த நோக்கங்கள், இலக்குகளை நீங்கள் வைக்க அது சும்மா இருத்தல் கிடையாது. அப்போது இந்த ரெண்டு விஷயமும், உடல் ரீதியான வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு இனிமேல் எந்த வேலையும் செய்யாமல் இருத்தல், அது ஒன்று. ரெண்டாவது, மன ரீதியாக எதுக்கும் ஆசைப்படாமல் எதையும் அடைய வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் இருத்தல், இதுதான் சும்மா இருத்தல். ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் பிறவி எடுத்திருப்பதற்கான காரணமே நீங்கள் சும்மா இல்லாமல் இருந்தது தான். சும்மா இல்லாமல் இத்தனை பிறவிகளில் நீங்கள் இருந்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு நீங்கள் நாகராஜனாகவே பிறந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு விஷயமுமே, பிஹெச்டி அனுபவிச்சிட்டிங்களா, ப்ரொஃபஸர் வேலை அனுபவிச்சிட்டிங்களா, இந்த மாளிகை அனுபவிச்சிட்டிங்களா, அது போக துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, வீட்டில் வறுமையா, அல்லது வேற ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சா, கால் உடஞ்சி போச்சா, இந்த எல்லா விஷயங்களுமே சும்மா இல்லாம இருந்த விஷயங்களின் விளைவு, அதோடைய ரிசல்ட், அதோடைய ரிசல்ட் தான் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும். அதனால் சும்மா இருத்தல், இதுதான் வந்துட்டு என்னுடைய இந்த யூடியூப் சேனலுடைய கடைசின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி. இப்போது நான் அடுத்த கட்டமாக நான் ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டும். வெட்டியாக இருத்தல் அதற்கும் சும்மா இருத்தல் அதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, வெட்டியாக இருத்தல் என்பது வேலைகளை வைத்துக்கொண்டே அதை செய்யாமல் இருத்தல். இல்லை அடுத்து வேலைகள் செய்யணும்னு மனசில் இருக்கும்,
மனசில் வேலைகள் செய்யணும்னு இருக்கும். ஆனால் வேறு ஏதோ ஒரு சில காரணங்களால் அதை செய்ய முடியாமல், ஒரு 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 துணிவு இல்லாமல், ஒரு முயற்சி இல்லாமல் அப்படியே இருத்தல், இது வெட்டியாக இருத்தல். மனசில் வந்துட்டு கோடீஸ்வரனாகணும் அப்படின்னு ஆசை இருக்கும், அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போது அதெல்லாம் இருந்துக்கிட்டு அப்ளிகேஷன் போட்டேன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு துரதிருஷ்டம். அதனால் வந்துட்டு அப்படி இருத்தல், இது வெட்டியாக இருத்தல், சும்மா இருத்தல் அப்படிங்கிறது என்னன்னா, அமெரிக்கா போகணும்னு தோணலை, பெரிய பெரிய இதாகணும் அதாகணும் அப்படின்லாம் எனக்கு ஒன்றும் எண்ணம் கிடையாது. சரியா, அடுத்த என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை. இப்போ என்ன வேலை பண்ணியிருக்கிற அந்த பண்ணிய வேலைகளையெல்லாம் முடித்து விட்டேன். ப்ரொஃபஸர் அதை முடித்து நான் ராஜினாமா பண்ணிட்டேன். பிஹெச்டி அந்த சர்டிஃபிகேட்டை நான் எரிச்சிட்டேன். அப்புறம் அந்த வீடு, இந்த வீடை நான் வித்துட்டேன். அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். வேறு என்ன, உன்னிடம் இருக்கும் உடைமைகள் அதையெல்லாம் வந்துட்டு பொதுமக்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விட்டேன். இப்போது நான் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். ஓரளவு என்னுடைய பணிகள், நான் ஆரம்பித்த பணிகளை எல்லாம் முடித்து விட்டேன். இனிமேல் நான் எந்த பணிகளையும் செய்யாமல் சும்மா இருக்க போகிறேன் என்பது வெட்டியாக இருக்கிறேன் என்பது கிடையாது. வெட்டியாக இருத்தல் என்பது வேலைகளை வச்சுக்கிட்டு, இல்லாட்டினா வேலைகளை மனசுலையாவது வச்சுக்கிட்டு, சரியா இப்படி வச்சுக்கிட்டு இல்லை, மனசுலையாவது வேலைகளை வச்சுக்கிட்டு அதை செய்கிறதுக்கு அப்படி சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இருப்பது வெட்டியாக இருத்தல். என்ன, இந்த வெட்டியாக இருப்பவனை வேண்டுமானால் கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம். அவனை சும்மா இருப்பதற்கு மாற்றுவதற்கு ஞானம் வேண்டும், அல்லது அவனை வேலையாவது பார்க்க வச்சிடலாம். அவன் மனதுக்குள்ளே அந்த ஆசைகள் இருக்கு, அந்த ஆசையாவது அனுபவிச்சிடுறா அப்படின்னு சொல்லிடலாம். சோம்பேறித்தனமாக இப்படி வெட்டியாக இருக்காதே என்று சொல்லலாம். ஆனால் சும்மா இருத்தல் என்பது ஒரு மக உன்னதமான விஷயம். அந்த விஷயத்தை வைத்து யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. அதுக்கும் வெட்டியாக இருத்தலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சரி, அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்திற்கு நான் வருகிறேன். நான் இதோ காட்டிற்கு போக போகிறேன், காட்டிற்கு போய் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற கேள்வியை நான் எழுதி வச்சிருக்கேன். அதான் இப்போ நான் பேசணும். இந்த யூடியூப் சேனலில் நான் ஆரம்பித்த முதல் உரை என்ன, இந்த ஆன்மீக உரைகளில் முதல் உரை கம்பன் சொன்ன வார்த்தையை வைத்து, உலகம் யாவையும் என்கிற பாடலில் ஆரம்பித்து இப்போது வந்துட்டு பல பதிவுகள் நான் போட்டிருக்கேன். பல யோக முறைகளை கற்றுக் கொடுத்துருக்கேன். அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், அது இது ஒரு சில யோகங்களை நிராகரித்திருக்கிறேன். பாஷ்ய யோகத்தை நான் நிராகரித்திருக்கிறேன். பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். பிராணாயாமம் இப்படி பண்ணுங்க, நாடி சுத்தி இப்படி பண்ணுங்க, பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். பல மகான்களுடைய வாழ்க்கைகள், எவ்வளோ விஷயம், விளக்கு இப்படி ஏற்றணும், இந்த பக்கம் மெடிடேஷன் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறோம். நீ காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்டீங்கன்னா, அந்த தொடக்கத்திலிருந்து இந்த பதிவுக்கு முன்பு வரைக்கும் நான் எவ்வளவெல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேனோ அதில் ஒன்றை கூட நான் செய்ய மாட்டேன். தெரியுமா? ஓகே, மிஞ்சி போனால் ஒரு 5% நான் என்ன பண்ணுவேன், நான் காட்டுக்குள்ளே போய் நான் செய்கிற விஷயங்களில், அந்த விஷயங்களில் 95% நான் வேற ஒன்று பண்ணுவேன். 5% வேணுமானால் பிராணாயாமம், நாடி சுத்தி, தியானம், அப்படியே தியானமாக அமர்ந்திருத்தல், குளித்தல், கொள்ளுதல், அவ்வளவுதானே தவிர 95% என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், என் மனதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். என் மனதை 24 மணி நேரமும் பார்த்து கொண்டே இருப்பேன். ஏய் சும்மாரு, சும்மாரு, ப்ளீஸ், அது வேணும், நோ, சும்மாரு, ப்ளீஸ், அதுவா ஆகணும், நோ, ப்ளீஸ், குண்டலினி பண்ணி சகஸ்ரார்த்துக்கு ஏற்றணும், நோ, சும்மா. எந்த விதமான இலக்குகளும் அந்த மனம் அடையணும் அப்படிங்கிறத, அது குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கிற அந்த விஷயத்திலிருந்து என் மனதை பார்த்து கொண்டே, ஒரு தாய் தன் குழந்தையை பார்த்து கட்டுக்கோப்போடு வைத்து கொண்டு இருப்பது போல் என் மனதை பார்த்து கொண்டே இருப்பது தான் காட்டுக்குள் என்னுடைய பிழைப்பு. அது போக நீங்களும் நானும் ஒன்றுதான். எனவே உங்களுக்கான பிரார்த்தனையாக இந்த ஆன்மாக்களும் வந்து இந்த நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை. அது எப்பேன்னா, அந்த 5% தியானம்னு சொன்னேன் தெரியுமா, அந்த தியானத்தில் அதெல்லாம் அமையுமே தவிர மீதி 95% நான் காட்டுக்குள் போய் சும்மாதான் இருக்க போகிறேனே தவிர, எவ்வளவோ ஆன்மீக விஷயங்களை கற்றுக் கொடுத்தோம் தெரியுமா. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த இடத்துல ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இங்கே பாருங்க, அது 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 அதுன்னு ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கிறோமே. சரி, நான் இன்னொன்று சொல்லிட்டு நான் வரேன். எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், யூஜி, பிஜி, பிஹெச்டி, இவ்வளோ படித்தமே எதுக்கு தெரியுமா, அறிவு வளரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான்.
அறிவு வளர்ந்ததற்கு அப்புறம் இந்த டிகிரி எல்லாம் தேவையில்லை. அதே போல் ஆன்மீகத்தில் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டோம். பிராணாயாமம், நாடிசுத்தி, அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், வாஷ யோகம், அது இது அது இது அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். இப்படி பார்த்து உட்காரணும், இப்படி உட்காரணும், இப்படி பார்த்து கிழக்கு பக்கம் பார்த்து உட்காரணும், விளக்கு இப்படி ஏற்றணும், விளக்கு ஏற்றணும், எவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டோம். இது எல்லாம் எதுக்குன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, ஞானம் பெற்றேன், என்னுடைய 24 வயதில் ஞானம் பெற்றேன், என்னுடைய 35 வயதில் ஞானம் பெற்றேன்னு ஞானிகள்லாம் சொல்கிறாங்களே, அது அந்த அப்படியே அங்கே வந்து ஒரு கட்டத்தில் ஞானம் பெறுதோ அப்படிங்கிறது ஒன்று அடையணும். இன்னும் ஒன்று, எதுக்கு இது அப்படின்னு சொன்னால், அதாவது இதோ முக்தி இதுவும் இருக்குது, என்னுடைய முக்தி எந்த இடத்துல எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் கண்ணால் தெரியணும். இது ரெண்டுக்கும் இவ்வளவு ஆன்மீக விஷயங்கள் தேவை. இந்த ஆன்மீக விஷயங்கள் இல்லாமல் உங்களால் ஞானம் பெறவும் முடியாது, உங்கள் முக்தி எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிகிறதுக்காக இவ் அனைத்தையும் நாம் கொண்டோம், ஆன்மீக பயிற்சிகள் சாதகங்களை செய்தோம். இது அனைத்தையும் செய்து முடித்ததற்கு பிறகு, ஞானம் பெற்ற பிறகு, ஒவ்வொன்றாக கலற்றி உதிர்த்து விட வேண்டும். அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற நிலைக்கு வர வேண்டும். நீங்கள் மாணவனாக, ஆன்மீகத்திலே மாணவனாக இருக்கிறீர்களா, கற்றுக்கொள்ளுங்கள். துறவு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா, எல்லாத்தையும் விட்டுறோம், எல்லாத்தையும். நான் இனிமேல் அஷ்டாங்க யோகம், குண்டலினி யோகம், அது இது எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா இருப்பேன், அதெல்லாம் தேவையில்லை. ஞானம் பெற்று விட்டேன், துறவரம் வந்து விட்டேன், இதுவும் இருக்கிறது என் முக்தி, சரியா? இன்னமும் நான் இதை வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து உண்மையிலேயே துறவே அடையலை, நான் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், சாமியை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், உலகத்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நல்ல ஆன்மாவே கிடையாது என்பதனால் முக்தி அப்படிங்கிறது நீ போலி கிடையாது. எனவே எல்லாவற்றையும் உதிர்த்து விட வேண்டும். எனவே பெருமக்களே, நான் இந்த பதிவின் மூலமாக என்ன சொல்ல வருகிறேன் அப்படி என்றால், நாம் சும்மா இருப்பதற்கு பயில வேண்டும், பயில் ப்ராக்டிஸ் பண்ணணும், சும்மா இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை நம்ம வீட்லேயே நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் துறவு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போய் சும்மா இருக்கிற ப்ராக்டிஸ் வரும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற பசங்களை வந்துட்டு கூப்பிட்டு உட்காரு தம்பி அப்படின்னு சொன்னால் உட்காடுறான், சும்மா உட்காருப்பா அப்படின்னு சும்மா உட்காடுறான். அப்படி சும்மா உட்காடுறப்ப கூட அவனை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காலையும் ஆட்டிக்கிட்டே இருப்பான், உட்காந்துருப்பான் கையை கூட இப்படி கட்டியிருப்பான், அந்த ரெண்டு காலும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், அப்படி சும்மா இப்படி கால் ஆடிக்கிட்டே இருப்பான். தம்பி ஏன் காலாட்டுற? ஐயோ நான் ஏன் காலாட்டுறேன்ற பிரஜையே இல்லை, பிரஜையே இல்லாமல் நான் காலாட்டுறேன். ஏன்னா அவ்வளோ வேகம், நான் சொல்கிறேன் இல்லை, வேகம் அவ்வளோ வேகம். ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னா அவன் உடம்பு உட்காந்தா கூட அந்த மனசு உட்கார மாட்டேங்குது, அவனுடைய ஆன்மா உட்கார மாட்டேங்குது. அவ்வளோ வேகத்தில் இருக்கிறதுனால அந்த மனத்தின் வேகத்தினால் உடல் தாக்குப்பிடிக்க முடியாமல் உடல் ஆடுகிறது, அவனால் உட்கார முடியாது. அவனால் உட்காந்தபடியே அப்படியே ஒரு அரை மணி நேரம் உடல் ஆடாமல் ஒரு செகண்ட் இருக்க முடியாது. இப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவ்வளோ பெரிய உச்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், அவ்வளோ வேகம் உங்கள் மனம் வேகமாக இருக்கிறது, அது இது என்கிற வேலைகள் உங்களுக்கு இருக்கிறது, உங்கள் மனமெல்லாம் ஆசைகள் அவ்வளவு இருக்கின்றன என்ற பொழுது சும்மா இருப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். கன்க்ளூஷனுக்கு நான் வருகிறேன். நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க, இப்போ என்ன தான் பண்ண சொல்கிற, என்னதான் பண்ண சொல்கிற அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், எல்லா வேலையும் முடி. என்னடா சொல்கிற, எல்லா வேலையும் முடின்னா நான் எவ்வளோ வேலை இருக்குது? நான் உனக்கு கேட்கட்டுமா? நீங்கள் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை நினச்சிங்களோ இல்லையோ, வேலைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே கண்டினியூ அப்படியா, வேலைகள் எல்லாம் நீங்கள் சாகிற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுமா? ஆரம்பித்த வேலை நீங்கள் தானே, ஆரம்பித்ததற்கு முடிவு அப்படிங்கிறது இருக்கணுமா இல்லையா? நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க, அந்த ஆரம்பித்த வேலைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கிது தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய தப்பு. இப்போ பாருங்க, இது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியலை, அதாவது ஆமால ஆரம்பித்தோம் அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குமே, ஒரு கட்டத்தில் செத்து போயிடுறோமே. அப்போ நம்ம ஆரம்பித்த வேலையெல்லாம் அப்படியே டிஸ்கண்டினியூவாக கிடக்கே, அதாவது தொடர்ச்சி அப்படியே அப்படி கட்டாக்கி கிடக்கு, அதுதான் புரியுதா? இப்போ தான் வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க, என்ன இதை நீங்கள் தானாக யோசிக்கவில்லை. அப்போ ஆரம்பித்த வேலைகளை எல்லாம் முடிக்க வேண்டும் தானே, முடிக்க வேண்டும். என்ன அது, என்ன வேலைகளாக இருந்தாலும் சரி முடிவு என்று ஒன்று உண்டு. இதெல்லாம் முடிவே கிடையாது அப்படிங்கிற வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது.
இல்லப்பா நான் அந்த தொட்டு தாலி கட்டின பெண், இந்த பெண்ணுடைய உறவை எப்படி முடித்துக் கொள்கிறாய்? முடிக்க முடியும், முடிக்க முடியும். எனவே நீ அந்த பெண்ணுடன் தொட்டு தாலி கட்டியது என்பது தொடக்கம். இந்த உலகத்தில் ஆதி என்று ஒன்று உண்டு என்றால் அந்தம் என்று கண்டிப்பாக உண்டு. இது மட்டுமல்ல, எல்லா விஷயங்களிலும் சொல்கிறேன், நீங்கள் ஆரம்பித்த எல்லா விஷயத்திற்கும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் முடிக்க முடியும். அதை தொடர்ச்சியாக வைத்து கொண்டே பயணம் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் இல்லை, நீங்கள் யோசிக்கல, அவ்வளோதான். நீங்கள் யோசிக்கிறதுக்கு இதோ நான் தர்றேன், யோசிங்க யோசிங்க. விஷயங்களை நீங்கள் முடிக்க வேண்டும். முடித்ததற்கு பிறகு துறவு மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டதற்கு பிறகு, அதற்கு பிறகு எந்த வேலையையும் ஆரம்பம் செய்யாமல் சும்மா இருக்க வேண்டும். பெருமக்களே, இந்த உரையிலே நான் உங்களிடம் ஒன்று சொல்லிக்கொள்வது என்னவென்றால், நான் தொடக்கத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக சமர்ப்பணம் செய்து அப்படி வெட்ட வெளிச்சமாக படம் போட்டு காட்டிக்கொண்டே இருக்கிறேன், அதை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறேன். இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத மக்களுக்கே தெரியாமல் அப்படியே செஞ்சுட்டு போயிருந்திருக்கலாம். இந்த யூடியூப் அப்படிங்கிற சேனலே இல்லாமல் இருந்திருக்கும். என்ன, இதை நான் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக படம் போட்டு காட்டிக்கொண்டிருக்கிறேன். அதற்கான காரணம் என்னவென்றால், பெருமக்களே, இந்த உங்கள் வேலைகளை முடியுங்கள்னு சொல்கிறேனே, துறவரம் போங்கள்னு சொல்கிறேனே, நீங்கள் வந்துட்டு சும்மா இருங்கள் என்று சொன்னேனே, இதற்கெல்லாம் என்னை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை முன்னோடியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உதாரணம் என்பதற்கும் முன்னோடி என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. முன்னோடி என்றால், இங்கே பாருங்க, இந்த பாதையிலே முன்னால் ஒன்று சென்று கொண்டிருக்கிறது, அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி நான் அப்படியே நான் வாழ்வேன். இது வந்துட்டு முன்னோடி, முன்னோடியாக எடுத்துக்கொள்ளுதல், சரியா? உதாரணம் என்றால், ஓஹோ இப்படித்தானா என்று புரிந்து கொண்டு நீங்கள் வண்ணங்களை மாற்றிக்கொண்டு வடிவமைப்பை டிசைனை மாற்றிக்கிட்டு, என்ன அது உங்களுடைய ஆன்மா சொல்லுகிறபடி அதை கொஞ்சம் வேறு வண்ணமாகவோ வேறு வடிவமைப்பாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இப்படியும் அப்படியும் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை தொடர்ந்தீர்கள் என்றால் அதுதான் உதாரணமாக ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறது. என்னை உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், முன்னோடியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தப்பு, முன்னோடியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அப்படியே டூப்ளிகேட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எடுத்து பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன், முன்னோடியாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தப்பு, நீங்கள் யாரையுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னோடியாக எடுத்துக்காதீங்க. அப்படியே அப்படியே மகாத்மா காந்தி மாதிரி அப்படியே நான் வாழ்வேன் கிடையாது. ரஜினிகாந்த் மாதிரி நான் அப்படியே வாழ்வேன் கிடையாது. அவர்களை உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆன்மை எந்த தளத்தில், அவங்க ஆன்மை வேற தளம், உங்களுடைய ஆன்மை எந்த தளத்தில் இருக்கிறதோ அந்த தளத்திற்கு ஏற்ற மாதிரியான வடிவமைப்பும் வண்ணமும் மாறும். அப்படியே நீங்கள் வந்துவிடுங்கள். அதற்காகத்தான் இத்தனை பேரும் மற்ற ஆண் மக்களுக்கு அதை சொல்லி சொல்லி சென்றிருக்கிறார்கள், வாழ்ந்து அதை படம் போட்டு வரலாற்றிலே பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதனால் என்னுடைய இந்த துறவரம் பெருமக்களாகிய உங்களுக்கெல்லாம் உதாரணமாக அமையட்டும் என்று சொல்லி, பெருமக்களே, இந்த யூடியூப் சேனலை இத்துடன், அப்பா ஈஸ்வரா அப்பா, இந்த யூடியூப் சேனலை இத்துடன் நான் நிறைவு செய்கிறேன். சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு, துறவரம் என்ற விஷயத்தை செய்யுங்கள் என்றும் சொல்லி முடித்துவிட்டு, துறவரத்திற்கு பின் என்ன செய்ய வேண்டும், சும்மா இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆழ் கருத்தையும் சொல்லி முடித்துவிட்டு யூடியூப் சேனலை இத்தோடு நான் மூடுகிறேன். உங்கள் அனைவரையும், சக ஆன்மாக்களாகிய உங்கள் அனைவரையும் உச்சி மோந்து அன்போடு ஆற தழுவிக்கொண்டு உங்கள் பாதங்களில் விழுந்த தாழ் பணிந்து கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். அடுத்து நான் என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்காகவும் உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காகவும் என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் என்னுடைய பிரார்த்தனை ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் முனுசாமி குப்புசாமி நீங்கள் எல்லாம் நாகராஜனை வேறு, நீங்கள் வேறு கிடையாது. நீங்களும் நானும் எல்லோரும் ஒன்றுதான் என்பதனால் அந்த ஆன்மாவும் அடுத்த தளத்திற்கு மேலே ஏற வேண்டும் என்கிற பிரார்த்தனை என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையில் அமையும் என்கிற விஷயத்தை சொல்லிக்கொண்டு, இந்த உலகத்திலிருந்து நான் கொஞ்சம் கலன்று கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த யூடியூப் சேனலை இத்தோடு அந்த ஈஸ்வரனையும் சரஸ்வதியையும் உங்கள் ஒவ்வொரு ஆன்மாவையும் தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நீடூழி வாழ்க, துறவரம் அடைக.